ஓமலூரில் சேலத்தில் நடந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ வலையொலியை பார்த்து ஆயுதம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அது என் கட்சியா யாராவது உங்களுக்கு அதில் ஏதாவது தொடர்பு இருக்கா? ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி கைது பண்ணீங்க, அவனை என்னையில் கைது பண்ணி விசாரிச்சலா? இல்லை. அவன் இப்போ எங்கே இருக்கான்? பிணையில் வந்து வெளியில் இருக்கான். ரெண்டு வருஷம் கழிச்சு என் பிள்ளைகள் வீட்டில் போய் நீங்கள் சோதிக்கிறீங்கன்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? கைது பண்ணி கேட்கும்போது இவங்க உங்களோட எங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னு சொல்லியிருப்பான்ல. அப்போ அடுத்த நாளே நீங்கள் வந்து கைது பண்ணி விசாரிச்சு வீட்டுக்கு வந்து சோதிச்சு விசாரிச்சிருந்தீங்கன்னா நாட்டை பாதுகாக்க உண்மையிலே துடிக்கிறீங்கன்னு நான் நம்பலாம். ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, அடுத்த மாதம் தேர்தலை வச்சுட்டு என்னை சமாளிக்க முடியல அதானே? அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது உனக்கு தேசப்பட்டு வருது எப்படி? இதுவரைக்கும் போடாத ஆளுநர் 10 இஸ்லாமிய சிறைக்கதில் விடுதலைக்கு இப்போ கையெழுத்து போடுறாரு எப்படி? இதுவரைக்கும் அத்வானியை ஒரு இதழவு கூட மதிக்காத நீங்கள் இப்போ பாரத ரத்னா விருது கொடுக்குறீங்களே எப்படி? அவர் அப்படி பெற கும்பிடும்போது திரும்பி கூட பார்க்காம போனா ஐயா, மாண்புமிக்க ஐயா நீ மோடி அவர்கள் இப்போ தேர்தல் வரும்போது அவர் அறிவித்து அவர்கள் வாயாலே நன்றி சொல்ல வச்சு இதெல்லாம் இந்த நாடகம். நேர்மையாளர் தம்பி அண்ணாமலையிட்ட தான் கேட்கணும், நீங்கள் சண்டிகாரில் நடந்த மேயர் தேர்தலில் உங்களால் என்ன உச்சநீதிமன்றம் காரி துப்பாத குறை, நீங்கள் நேர்மையை பற்றி பேசுகிறீங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவர் கட்சியா அஜித் பவர் கட்சியா? நீ உன் கூட வந்து சேர்ந்து உனக்கு துணை முதல்வர் ஆகிட்டான், உன்னை ஆதரிச்சிட்டாங்கிறதா கட்சி அவன்ட பறிச்சு கொடுக்குற? ஏ ஆலமர கட்ட பஞ்சாயத்தை விட கேவலமாக இருக்குது உன்னுடைய நீதியும் உன்னுடைய ஆட்சி முறையும் உன்னுடைய பாராளுமன்றத்தில் நீங்கள் நடந்துக்கிற விதமும். எவ்வளோ பெரிய ஜனநாயகப்படுகளை உலகத்துக்கு தெரியும் சரத்பவருடைய கட்சி தேசியவாத காங்கிரஸ் நிறுவன தலைவன் அவன் எப்படி இருக்கு? படக்குன்னு வந்து அஜித் பவர் கட்சின்ட்டு அறிவிச்சுட்டு போறேன் நீ. தலைவர்கள் உலகம் புற எங்க அண்ணன் மக வரும்போது இந்தியாவின் தயவோடு தான் துவாரகா வருகிறார்னு சொன்னதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்களா? எங்க அண்ணன் மகளை தயவோடு கொண்டு வருவேன், என்னையே தயவு இல்லாம ஈடுபடுற என்ன ஓ பிரச்சர? எல்டிடியை மறுகட்டமைப்பு சேரணும், எங்க அண்ணன் மக வர்றதை விட ஒரு கட்டமைப்பு இருக்க, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? சீலன் ஒருத்தரோட தொடர்பு இருக்கா? யார் சீலன்? ஜெர்மன்ல இருக்கா? ஜெர்மன்ல இருக்கான்னு தெரிஞ்சிருக்குல்ல, நீ அவரை போய் தூக்கிட்டு வந்து விசாரியே. இதை இன்று போல் வச்சிருப்பியப்பா, அவரை போய் தூக்கிட்டு வர வேண்டியதானப்பா. நீ இங்க உட்காந்து எங்க பிள்ளையில களைக்கட்டு கூட ஒரு கத்திரிக்கோளை கூட எடுக்காத பிள்ளைகளாம் ஆயுதம் வச்சிருக்கியா அது வச்சிருக்கியான்னு கேட்டால் இது என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்கள் நாங்கள் மறுகட்டமைப்பு செய்கிறோம், எல்டிடி மறுகட்டமைப்பு செய்கிறோம், சரி அது விட்டு. போருக்கு பிறகு இலங்கை சிறையில் இருந்த பழைய போராளிகள் 10 பேரை விடுதலை செஞ்சு நேராக டெல்லி கூட்டி வந்து 10 நாள் உட்காந்து பேசினீங்களே, என்ன பேசினீங்க? இப்போ நான் எந்த விசாரணைக்கு உத்தரவிடலாம்? நீங்கள் என்ன பேசுனீங்க சொல்லுங்கள், பேசுனீங்களா இல்லையா? இந்த நவம்பர் மாதம் பேசுனீங்க, மாவீர தினத்துக்கு கூட அங்கே இருக்க விடாமல் அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பழைய போராளிகளை அழைச்சிட்டு வந்து பேசுனீங்களே, என்ன பேசுனீங்க? வேற எப்படி பார்க்குறது இதுக்கெல்லாம் அச்சுறுவமா என்ன? சார், இப்போ சாட்டை முருகன் வந்து கட்சியை கைப்பற்றுற அப்படின்னு சொல்றாங்க, இது கட்சி உடைக்கும் செயலா எப்படிங்க சொல்றது? யாரு எழுதுனது? தினகரன் எழுதுனது, தினமலர், ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று திமுக. அது ரெண்டுக்கு அது ரெண்டும் எனக்கு கண்டிப்பாக எழுதும். எப்படி எழுதும்? கட்சியை உடைக்கிறேன்னு பென்சில் சிலேட்டு குத்தியாங்க. அது கட்சி இருக்காத அழிச்சு போடுவோம். நான் உயிரோடு இருக்கிறவரை என் லட்சியம் இருக்கும், என் லட்சியம் இருக்கிறவரை என் கட்சி இருக்கும். சும்மா ஓரமாக போய் விளையாடுங்க தம்பி, அப்படி போய் விளையாடுங்க, சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறத அது அதான் அது அதுக்கப்புறம் இருக்காத அப்படின்னு எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்க்க மாட்டோமா என்ன சொல்லுங்க? சார், இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சி தனித்து போட்டியா இல்லை இந்திய கூட்டணி இந்த மாதிரி ஏதாவது? ஏன்னா நீங்கள் அமெரிக்கா பைடனோட கூட்டணி பலமுறை சொல்லி வேட்பாளர் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், தேர்தல் வேலை நடக்குது. நான் வந்து உட்காந்து யார் யாரோட போவா, எவ்வளோ நேரம், எவ்வளோ சீட்டும் கிடையாது, நோட்டும் கிடையாது, நேரடி போட்டி தான். 40 தேர்தல் வேட்பாளர்கள், 20 பேர் பெண்கள், 20 பேர் ஆண்கள் போட்டிடுறோம், நிற்கிறோம்.